தமிழ் முருகன் மேட்டரிமணி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் மனம் போல மாங்கல்ய அமைணுன்னு சொல்லுவாங்க அதுபோல் நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய இலவச வரன்களை பயன்படுத்தி உங்களுக்கு நல்வாழ்க்கை அமைத்து கொள்ள நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய அனைத்து வரன்களுமே பெண் வீட்டாருடைய முழு சம்மதத்தோடு தான் பதிவிடுறோம் எனவே இந்த வீடியோவில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட முகவரி அனுப்பி உங்கள் வாழ்க்கை துணை வரணை வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன்களை பற்றி பார்ப்போம் இன்னைக்கு நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய மணமகளுடைய பேர் வந்துட்டு சுஜிபாலா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு திருமணமாகி அஞ்சு வருஷத்துலேயே தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்னைக்கு வந்துட்டு ஆதரவற்று தனிமையில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு மளிகை கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய அப்பா காலத்திலேயே மளிகை கடை வந்துட்டு இவங்களுடைய வீட்டுக்கு கீழ் டிபார்ட்மெண்ட்லேயே வச்சுருக்கவும் செஞ்சுருக்கிறாங்க இவங்க அப்பா வந்துட்டு ஒரு உடல்நிலை குறைபாட்டினால் இறந்துட்டதுனால இப்போதைக்கு இவங்க தான் இந்த கடையை எடுத்து முன்னெடுத்து நடத்திட்டு வரதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த கடை மூலியமாக இன்னைக்கு நல்ல ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கிறதாவே சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க அப்பா வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்துலேருந்தே மளிகை கடை வச்சிருந்தப்பே இது மூலயமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு ரெண்டு மாடியில் கட்டின வீட்டையே வந்துட்டு சொந்தமாக வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு இப்போ தங்கிட்டு இருக்க வீடும் கடை இருக்க வீடும் மொத்தம் ரெண்டு மாடி வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள்கிட்ட வந்துட்டு நகைப்பணம் காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் இவங்களுக்கு மணமகனுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தனக்கும் தான் குழந்தைக்காகவும் கடைசி வரைக்கும் உண்மையாக வாழக்கூடிய ஒரு அன்பான துணை தேவை அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லைனா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குறாங்க இவங்க வந்துட்டு உடையார் சமூகத்தை சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால தன்னுடைய சப் காஸ்ட்லையே மணமகன் வந்துட்டு இருந்துட்டா டபுள் ஓகே மற்றபடி வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கோம் இருக்கிறாங்க இவங்க வந்துட்டு மயிலாடுதுறை பகுதியில் தான் இருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கக்கூடிய மணமகன் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மற்றபடி இவங்களுக்கு வந்துட்டு நாற்பத்தஞ்சு வயசுல இருந்து அறுபது வயசு முடிய இருக்கக்கூடிய மணமகன் கிடைச்சாலும் டபுள் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை வந்துட்டு மறைச்சு போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க போட்டோ ஃபோன் நம்பர் கொடுக்க சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி நான் ஸ்கிரீன்ல தெரியிறேன் இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்